பின்னால் வருகின்ற பலரும் கூட இதே போன்று உழைப்பவர்களாக, பாடுபடுபவர்களாக, பெருந்தியாகம் செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த சமூகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த இந்த சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலப்பிரிவோடு அழிந்து போகின்ற சமூகம் அல்ல. தொடர்ந்து அந்த சமூகம் இந்த தூதை பரப்புவதில், சுமப்பதில் நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திலே சொல்கின்றார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யூதர்களிடமிருந்து இந்த தூதை அரபு சமூகத்துக்கு கொடுத்தான் என்று சொல்கின்ற போது, அரபு சமூகத்துக்கு மட்டுமல்ல, யூதர்களிடமிருந்து எடுத்து இந்த தூதை சர்வதேச மயப்படுத்தினான் அல்லாஹ். ஒரு குறிப்பிட்ட இனத்துடைய தூதாக அதனை வைக்கவில்லை, சர்வதேச மயப்பட்ட ஒரு தூதாக அல்லாஹு தஆலா இந்த தூதை மாற்றினான் என்ற கருத்தை தான் இந்த வசனங்கள் நூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இந்த தூதை சுமப்பது என்பது அப்படி என்றால் என்ன பொருள்? எங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் அல்குர்ஆனை வைத்திருப்பர், கூடினால் அதன் மொழிபெயர்ப்புகளை வைத்திருப்பர். நோன்பு காலம் வந்ததன் பிறகு அதனை ஒரு முறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பொருள் விளங்காமல் ஓதுவது. தராவீஹ் தொழுகையில் முழு குர்ஆனை முடித்த பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிக வேகமாகவோ அல்லது ஓரளவு ஸ்லோவாகவோ ஓதி முடிப்பது. இப்படி பெருமை பாராட்டுவது, எங்களிடத்திலே குர்ஆன் இருப்பது என்று சொல்வது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதை சுமப்பது என்றால் பொருள். இதுதானா பொருள்? அந்த கருத்தை தான் அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். என்ன பொருள் இந்த தூதை சுமப்பது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் இந்த தூதை கொண்டு இறங்கினார்கள் என்றால் என்ன செய்தார்கள்? இந்த தூதை சுமப்பதற்கு தகுதியானவர்களாக மாற்றுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே என்ன செய்தார்கள்? அந்த குறிப்பிட்ட செயற்பாடு காணப்பட்டால்தான் இந்த தூதை நாங்கள் சுமக்கிறோம் என்று பொருள். அப்ப அந்த செயற்பாடு காணப்படாவிட்டால் இந்த தூது எங்களுக்குரியது, நாங்கள் முஸ்லீம்கள், ஒரு மிகப்பெரிய நூலுடைய புத்தகத்துடைய வாரிசுகள், ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய பிச்சந்ததியினர்கள், உலகத்தில் வாழுகின்ற மிக பெரும்பான்மையான ஒரு சமூகத்தின் அங்கத்தவர்கள் என்று பெருமை அடித்துக் கொள்வதில் எந்த விதமான பொருளும் இருக்காது. இந்த வகையில் தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான் என்று சொல்கின்ற போது, அந்த தூதர் என்ன செய்தார் என்பதனை சொல்லும் போது அல்லாஹ் இப்படி சொல்கின்றான். முதலாவது, எத்துலு அலைஹிம் ஆயாத்தி, அந்த அல்குர்ஆனுடைய வசனங்களை அந்த தூதர் ஓதி காட்டுவார். ஓதுவதற்கு, வாசிப்பதற்கு, அந்த அந்த குறிப்பிட்ட வேதத்தை ஓதுவதற்கு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒய்வுசக்கி, அவர்களை தூய்மைப்படுத்துவார். மூன்றாவது, ஒய்வாள்ளிமுகம் அல் கிதாப் உல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தை ஹிக்மாவையும் படித்து கொடுப்பார். இந்த மூன்று செயற்பாடுகளையும் அந்த தூதர் தன்னை ஈமான் கொண்டவர்களுக்கு செய்தார். எனவே அந்த தூதை சுமக்கின்ற தகுதியை அவர்கள் பெற்றார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். இந்த கருத்தை நாங்கள் சற்று விளக்கமாக பார்ப்போம், கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற போது அதன் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்கிறது என்பது உண்மை. ஆனால் அப்படி 10 நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த ஒவ்வொரு வசனத்தை நாங்கள் ஓதும் போது அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 10, 10, 30 நன்மைகள் கிடைக்கும், அல்லது அதனை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்படி நன்மை தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான், நிச்சயமாக இல்லை. அதொரு ஓதுவதனால் வருகின்ற ஒரு இயல்பான விளை, நோக்கம் அதுவல்ல, நோக்கம் வழிகாட்டு, அந்த தூதை விளங்குவது, அது என்ன சொல்கிறது என்பதனை படிப்பது, இதுதான் நோக்கம். இங்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லதி பாசஃபில் உம்மீன ரசூல மின்ஹும், எழுத வாசிக்க தெரியாத அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தூதரை இறக்கி வைத்தான், தூதரை அனுப்பி வைத்தான். அவர் என்ன செய்வார்? எத்துலு அலைஹிம் ஆயாத், அந்த வசனங்களை ஓதி காட்டுவார். பிறகு ஒய் அள்ளி மூணு கிதாப் அவள் ஹிக்மா,
அந்த வேதத்தையும் ஹிக்மத்தையும் அவர்களுக்கு படிப்பிப்பார். வயுசக்கியும் அவர்களை தூய்மைப்படுத்துவார். அந்த தூதர் ஒரு நாள் சொல்ல மாட்டார், நீங்கள் இந்தா இருக்குது குரான் ஓதிக்கொள்ளுங்க, நிறைய நன்மை கிடைக்கும், பத்து பத்து நன்மை கிடைக்கும் ஓதும். அவர் பேசாமல் இருந்துருவார். அப்படியா? அந்த தூதருடைய ஆக பெரிய பொறுப்பு, முதல் பொறுப்பு அவர்களை தூய்மைப்படுத்துவது, அந்த குரானையும் ஹிக்மத்தையும் படித்து கொடுப்பது. எனவே இந்த தொடர்பு இல்லாவிட்டால், அந்த குரானை படிக்கின்ற தொடர்பு இல்லாவிட்டால், அந்த குரான் ஊடாக எங்களை தூய்மைப்படுத்துகின்ற தொடர்பு இல்லாவிட்டால், நாங்கள் இந்த தூதை சுமந்திருக்கிறோம் என்பதற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது. எங்களுக்கும் நிராகரிப்பாளருடைய வீட்டிலும் கூட இந்த புத்தகம் சில வேலைகள் இருக்கும், அதனை அவனும் படிப்பதும் அவனுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. எனவே படிப்பதும் விளங்குவதும் தான் இந்த தூதுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், உம்மிகளுக்கு எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் இந்த தூதரை அனுப்பி வைத்தான். அந்த எழுத வாசிக்க தெரியாமல் இருத்தலே அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானா? விரும்பவில்லை. அவர்கள் இந்த வேதத்தை படிக்க வேண்டும், எழுத வேண்டும், விளங்க வேண்டும் என்றுதான் அல்லாஹுத்தாலா விரும்பினான் என்ற கருத்தை தான் இங்கு அல்லாஹ் சொல்கின்றான். அதுவும் அல்லாஹ் என்ன சொல்கின்றார் என்று பாருங்கள், யுஅல்லிமுஹும் அல்கிதாப், வேதத்தை படித்து கொடுக்க வேண்டும். திரும்பவோல் ஹிக்மா, ஹிக்மத்தையும் படித்து கொடுக்க வேண்டும். வேதத்தோடு நின்று கொள்வதல்ல, வேதத்துக்கு அப்பாலும் படிக்க வேண்டும். ஹிக்மா என்ற சொற்பிரயோகத்துக்கு நேரடியான பொருள் ஞானம், நேரடியான பொருள் ஞானம் என்று கூறும். ஆனால் குர்ஆன் இந்த சொல்லை, ஹிக்மா என்ற சொல்லை எப்படி பாவித்திருக்கிறது என்று நாங்கள் படித்து பார்க்கின்ற போது, ஒரு சமூகத்தை நிர்வகிப்பது, ஆளுவது, நிர்வகிப்பதற்கு ஆளுவதற்கான சட்டங்கள், அதற்கான ஒழுங்குகளைத்தான் அல் குர்ஆன் ஹிக்மா என்ற சொற்பிரயோகத்தினூடாக பாவிக்கின்றன. எனவே அந்த வகையில் ஒரு சமூகத்தை எப்படி ஆளுவது, அந்த சமூகத்துக்குரிய சட்டங்கள் என்னது, அந்த சமூகத்தை எப்படி நிர்வகிப்பது, இந்த உண்மைகளையும் அந்த தூதர் தன்னோடு இருப்பவர்களுக்கு படித்து கொடுப்பார் என்று இந்த அல்குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிக்மா என்ற சொல்லுடைய பொருள் சுன்னா என்று கருத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்பது பொருள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்றால் என்ன பொருள்? அந்த சுன்னாவில் குடும்பம், சமூகம், பொருளாதாரம், அரசு, கல்வி, இது சார்ந்த எல்லா சட்டங்களும், அது சார்ந்த கொள்கைகளும் சிந்தனைகளும் அந்த சுன்னாவில் மிக விரிவாக இருக்கிறது. இதனையும் படித்து கொடுப்பார் அந்த தூதர், குர்ஆனோடு மட்டும் நிப்பாட்டாமல் இதனையும் சேர்த்து அந்த தூதர் படித்து கொடுப்பார். யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். திரும்ப ஒயுசக்கி, அவர்களை தூய்மைப்படுத்துவார். தூய்மைப்படுத்துவது என்றால் ஒன்று ஆன்மாவை தூய்மைப்படுத்துவார், திரும்ப செல்வத்தை தூய்மைப்படுத்துவார், திரும்ப குடும்ப வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவார், திரும்ப சமூக வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவார். இந்த அவ்வளவையும் சேர்த்த ஒரு சொற்பிரயோகம்தான் ஒயுசக்கிஹிம் என்ற சொல்லுடைய பொருளாக அமையும். அவருடைய தனி மனிதர்கள் என்ற வகையிலும், சமூகம் என்ற வகையிலும், சமூகத்திலும் தனி மனிதர்களும் காணப்படுகின்ற தீமைகளையும் குறைபாடுகளையும் விட்டு அந்த தூதர் தூய்மையை கொடுப்பார், தூய்மையை ஏற்படுத்துவார் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி அந்த சமூகத்தை எல்லா வகையிலும், அறிவு ரீதியாகவும், நடத்தை ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் உயர்ந்த ஒரு சமூகமாக மாற்றுவது ரசூலுல்லாஹ்வுடைய பணியாக இருந்தது. அந்த பணியை அவர்கள் அல் குர்ஆனை படித்து கொடுப்பதன் ஊடாகவும், ஹிக்மாவை படித்து கொடுப்பதன் ஊடாகவும், பல்வேறு பயிற்சி ஒழுங்குகளின் ஊடாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செய்தார்கள் என்ற கருத்தை தான் இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த அறிவு பின்னணி, இந்த ஆன்மீக பின்னணி, இந்த பயிற்சி பின்னணி ஒரு சமூகத்துக்கு வருகின்ற போதுதான் அது இந்த தூதை சுமப்பதற்கு மிக பொருத்தமானதாக பார்க்கிறோம். எனவே தூதுக்கும், இந்த தூதுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு, உண்மையான தொடர்பு அதுதான். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இன்று இந்த அல் குர்ஆன் என்ற இந்த தூதை முஸ்லீம்கள் அல்லாத ஏனைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது? இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்களவர்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது?
இந்த நாட்டின் பொருளாதார அரசியல் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த அல்குர்ஆன் எப்படி தீர்வாக அமையும், இந்த சுன்னா எப்படி தீர்வாக அமையும் என்று நாங்கள் சொன்னால்தான் அந்த சமூகங்கள் எங்களை பார்க்கும். இல்லாவிட்டால் இஸ்லாத்தை தழுவுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் மிகவுமே அடிமட்ட மக்களாகத்தான், மிகவும் சாதாரணமான மக்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார். சிந்தனையாளர்கள், சமூகத்தில் அந்தஸ்து வாழ்ந்தவர்கள், அறிவு ஜீவிகள் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் அந்த அமைப்பில் முன்வைக்கப்பட்டால்தான் கண்டிப்பாக அவர்கள் தழுவார்கள். இந்த பின்னணியில்தான் இந்த குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது என்பது பற்றிய நல்ல ஆழ்ந்த அறிவுள்ள முஸ்லீம்கள் தான் இந்த தூதை அடுத்த சமூகங்களுக்கு எத்தி வைப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அந்த வேலையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று இந்த ஆரம்ப வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த அடித்தளத்தின் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஒரு நூற்றாண்டு போவதற்கு முன்னர் ஒரு பெரிய ஒரு அறிவு அடித்தளம் மிக்க ஒரு பெரிய நாகரிகத்தை முஸ்லீம்கள் உலகத்திலே உருவாக்கினார்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரும் விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் மிகப்பெரிய சட்டவியல் துறை அறிஞர்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே தோண்டியதற்கு மிக அடிப்படையான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட இந்த அடித்தளம் தான், அறிவு ரீதியான இந்த அடித்தளம் தான் காரணமாக அமைந்தது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதை சுமப்பவர்கள், அதனுடைய வாரிசுக்காரர்கள் என்று சொல்வதாக இருந்தால் அல்குர்ஆனை நன்மை தேடுவதற்காக ஓதுவது மட்டும் ஒரு நாளும் போதாது. அதற்காக அல்லாஹு தஆலா அல்குர்ஆனை இறக்கவில்லை. அது ஓதுவதால் வருகின்ற இரண்டாம் தரமான விளைவை தவிர அது அடிப்படையான நோக்கம் அல்ல. படிப்பதுதான் அடிப்படையான நோக்கம் என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூராவின் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்தால் அல்லாஹு தஆலா அப்படி இந்த தூதை பற்றி சொல்லிவிட்டு எவ்வாறு இந்த தூதுக்கு தூதை சுமக்க வேண்டும், அந்த தூதை சுமப்பது என்றால் என்ன என்பது பற்றி சொல்லிவிட்டு நாலாவது வசனத்தில் அதனை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கின்றான், தாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய அருளாகும், தான் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் இந்த அருளை கொடுக்கின்றான். இந்த தூது கிடைப்பதும் அடுத்த மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதும் இந்த தூதை அடுத்த சமூகத்துக்கு சுமந்து செல்வதும் ஒரு பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அரபிகளுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய அருள். அந்த அருளை அவர்கள் சரியாக பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் ஏறத்தாழ 10 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தின் தலைவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த தூதை எப்பொழுது சுமப்பதிலே அவர்கள் பலவீனம் அடைந்தார்களோ அல்லது அதனை புறக்கணித்தார்களோ அப்போது அவர்கள் இப்போது வாழ்வது போன்று உலகத்திலே ஆக பின்தங்கிய சமூகமாக மாறிப்போனார்கள். எனவே இது எந்த சமூகம் இந்த தூதை புரிந்து விளங்கி சுமக்கிறதுவோ அது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அருளாக அமையும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்கின்றார். இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தால் அந்த பகுதியில் அல்லாஹு தஆலா ஏற்கனவே இந்த தூது இன்னொரு சமூகத்துடைய கையிலே இருந்தது, பனு இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய சமூகத்தின் கையில் இருந்தது. அந்த சமூகத்தின் கையிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த தூதை அரபு சமூகத்துக்கு கொண்டு வந்தார். என்ன காரணம், அந்த காரணத்தை அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வசனத்திலே சொல்கிறார். இது எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய படிப்படையாக அமைய வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றார், மசலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் சும்மலம் யஹ்மிலூஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபார். தௌராத்தை சுமப்பதற்கு கொடுக்கப்பட்டு அதனை சுமக்காமல் விட்டவர்கள் புத்தகம் சுமந்த கழுதைகள் போன்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரே ஒரு சொற்பிரயோகத்தினூடாக ஏன் இந்த தூது அந்த சமூகத்திடமிருந்து இன்னொரு சமூகத்துக்கு மாறியது என்று அல்லாஹ் சொல்கிறார். கழுதைக்கும் புத்தகத்துக்கும் என்ன தொடர்பு?
சுமப்பது ஒன்றை தவிர வேறெந்த தொடர்பும் அதுக்கு இருக்காது. அந்த புத்தகத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்றும் அதற்கு தெரியாது. அந்த புத்தகத்துடைய இலக்கும் நோக்கும் என்ன என்றும் அதற்கு தெரியாது. இதுதான் கழுதைக்கும் புத்தகத்துக்கும் இருக்கிற தொடர்பு. இத்தகைய தொடர்புடையவர்களாக யூதர்களுக்கும் தௌராத்துக்கும் இருந்த தொடர்பு பிற்கால பிறவில் இத்தகைய நிலைக்கு மாறியது, இப்படியான ஒரு நிலைக்கு மாறியது. எனவே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திடமிருந்து எடுத்து அரபு சமூகத்துக்கு அந்த தூதை கொடுத்தான், அந்த வேதத்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். விளங்கவும் இல்லை அவர்கள், அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. விளங்கினால்தான் நடைமுறைப்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்தவும் இல்லை. அடுத்த சமூகங்களுக்கு அதனை எத்தி வைப்பதில் பாடுபடவோ தியாகம் செய்யவோ அவர்கள் முற்படவில்லை. தங்களை ஒரு குறுகிய வட்டம் உள்ள இனவாதம் உள்ள ஒரு சமூகமாக மாட்டிக்கொண்டு தங்களுடைய நலனிலேயே மூழ்கி போய் தங்களுக்கு எது லாபம் விளைவிக்கும் என்று மட்டும் எண்ணத்தோடு வாழுகின்ற ஒரு இனவாத சமூகமாக பிற்கால பிரிவிலே யூதர்கள் மாறிப்போனார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திடமிருந்து எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு அந்த தூதை கொடுத்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான். கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பார், புத்தகம் சுமந்த கழுதை என்று அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது, யூதர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. யூதர்களுடைய பண்பு எந்த சமூகத்துக்கெல்லாம் வருகிறதோ அந்த எல்லா சமூகத்துக்கும் இந்த கழுதை உதாரணம் பொருத்தமாக அமைந்துவிடும். யூதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் யூதர்களோடு தனிப்பட்ட கோபங்கள் எதையும் அல்லாஹ் கொண்டவனல், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அல்லாஹ் அப்பால் பட்டவன். எனவே அந்த வகையில் யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களின் பண்பு அடுத்த சமூகங்களுக்கும் வருமாக இருந்தால் அதே உதாரணம் அவர்களுக்கு பொருத்தும் என்பதனைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் இருக்கிற தொடர்பு சுமப்பது மட்டும் என்றிருந்தால், பாடமாக்கி சுமப்பது அல்லது கையில் வைத்து சுமப்பது, வெறுமனே ஓதுவது உள்ளுக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது, நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய குர்ஆனில் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் மிகவும் சின்ன ஒரு பகுதியை மட்டும் நடைமுறைப்படுத்துவது, அந்த அல் குர்ஆன் இந்த உலகத்திலே பரவ வேண்டும் என்று உழைப்பதாக இருந்தால் அதில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருப்பது. ஏறத்தாழ ஒரு 7-8 நூற்றாண்டுகள் இந்த நாட்டிலே வாழ்ந்த போதிலும் கூட அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, அதனுடைய தூது என்னது என்பது பக்கத்தில் இருக்கிற சிங்களவருக்கு கூட அல்லது பக்கத்தில் இருக்கிற தமிழருக்கு கூட தெரியாது என்ற அளவுக்குத்தான் எங்களுக்கும் இந்த குர்ஆனுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கிறது என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதே உதாரணம் சில வேளைகள் எங்களுக்கும் பொருந்துமோ என்று நாங்கள் பயப்பட வேண்டும். கமசலில் ஹிமாரி யஹ்மில் அஸ்பார், புத்தகங்கள் சுமந்த கழுதை என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன அதே உதாரணம் எங்களுக்கும் பொருந்தி விடுமோ என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பல நூற்றாண்டு காலம் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த போதிலும் கூட எங்களில் மிக அதிகமானவர்களுக்கு 95% வீதமானவர்களுக்கு குர்ஆனுடைய சூராக்களோ அது சொல்கின்ற சிந்தனையோ கருத்துக்களோ அவருடைய ஒரு சூராவுக்குத்தானோ பொருள் எதுவும் விளங்கி இருக்காது. எங்களில் பலருக்கு 50 வயதாயிருக்கும், 75 வயதாயிருக்கும், 80 வயதாயிருக்கும் சூரத்து ஃபாத்தியாவை கூட என்ன சொல்கிறது என்று தெரியாது. அவர் அந்த குர்ஆனை ஓதி தொழுகின்ற போது அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது அவர் ஒரு கிளிப்பிள்ளை போன்றுதான் சொல்வாரே தவிர அதுக்கு எந்த விதமான பொருளும் அவருக்கு தெரியாது. இது எவ்வளவு தூரம் அவமானமான நிலை, எவ்வளவு தூரம் புறக்கணிப்பு நிலை. அல்லாவிடமிருந்து வந்த குர்ஆனை 2-1 சூராக்களுக்கு கூட பொருள் விளங்குவதற்கு நாங்கள் தயாராகவில்லை என்றால் எவ்வளவு தூரம் நாங்கள் அந்த குர்ஆனை பொறுத்தவரையில் வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்பது பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு மிகவும் கடமைப்படுகிறோம். கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபார், புத்தகம் சுமந்த கழுதை என்று அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு சொன்ன அதே பிரயோகம் சில வேளைகளில் எங்களுக்கும் பொருந்துமோ என்பது பற்றி நாங்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். எங்களிடம் இருக்கிற ஒரு மிகவும் பிழையான ஒரு எண்ணம் தான் குர்ஆனை வெறுமனே ஓதினால் 10 நன்மைகள் கிடைக்கும், ஓதி பார்த்தால் நோய்கள் குணமாகும், எழுதி கையில் கட்டி கொண்டால் இன்னும் சில நோய்கள் குணமாகும், சூனியம் வெட்டுறதுக்கு பாவிக்கலாம், இந்த மாதிரியாக
குர்ஆனுக்கு தொடர்பற்ற பல விஷயங்களை நாங்கள் செய்து குர்ஆனை இழிவுபடுத்துகின்ற ஒரு நிலையில்தான் எங்களில் அதிகமானவர்கள் வாழ்ந்து வரும். யூதர்கள் இப்படி வேதத்தோடு பொருள் விளங்கி நடைமுறைப்படுத்தி அடுத்த சமூகத்துக்கு எத்தி வைத்தல் எங்கள் பொறுப்பை முற்றாக இல்லாமல் ஆக்கியது மட்டுமல்லாமல் பெருமையும் பேசினார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தெரிவு செய்யப்பட்ட சமூகம், அல்லாஹ் எங்களுக்கு தான் வேதம் தந்திருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வுக்கு அவுலியா உள்ளா மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹ் ஒருபோதும் எங்களை தண்டிக்க மாட்டான், அப்படித்தான் தண்டித்தாலும் நரகத்தில் கொஞ்ச காலம் தான் நாங்கள் இருப்போம், பிறகு சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் நாங்கள் சொல்றது போல வந்து விடுவோம் என்று இப்படியான சில பெருமைகளில் வாழ்ந்தார். இப்படி பெருமை பேசுவதில் மிகவுமே மிகைத்து நின்றார். நாங்கள் சொல்வது போன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தெரிவு செய்யப்பட்ட சமூகம், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகத்தினர் நீங்கள் என்று அல்லாஹ் எங்களை சொல்றதாக நாங்கள் நினைச்சுக்கொள்றோம். அந்த தகுதி இல்லாவிட்டாலும் அப்பறம் நினைச்சுக்கொள்றோம். அதே போன்று யூதர்களும் சொன்னார்கள், அவுலியா உல்லா நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், ஷாபுல்லாஹில் முக்தார் அல்லாஹ்வுடைய தெரிவு செய்யப்பட்ட சமூகம், நரகத்தில் அல்லாஹ் எங்களை போட்டாலும் போட மாட்டார், அப்படித்தான் போட்டாலும் ஐயாமன் மாதூதாத் கொஞ்ச காலம்தான் நரகத்தில் இருப்போம், சூரத்துல் பக்கரால வர மாதிரி நாங்களும் அப்படித்தான் சொல்றோம், கொஞ்ச காலம்தான் நரகத்தில் இருப்போம் என்று இப்படி பெருமை பேசுவதில் மட்டும் யூதர்கள் பின்னிக்கவில்லை. போதாமைக்கு அவர்களை அவர்கள் தங்களை ஒரு இனமாக மாட்டிக்கொண்டார்கள். யூதம் யூத என்பது ஒரு சிந்தனை, ஒரு கருத்து, ஒரு கொள்கை, ஆனால் அவர்கள் அதனை ஒரு இனமாக மாட்டிக்கொண்டார்கள். தெரிவு அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட இனம் நாங்கள், எனவே அந்த இனத்துடைய நன்மைகளும் நலன்களை மட்டும் முதன்மையாக கொண்டு அவர்களிடத்தில் இன்றும் வாழ்கிறார்கள் அதிகமான யூதர்கள். இந்த கருத்தையும் இதுவும் ஒரு காரணம், இந்த சமூகத்திலிருந்து அல்லாஹு தாலா தூதை பறித்தமைக்கு என்று அடுத்த வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்கின்றார். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் அந்த யூதர்களை பார்த்தே சொல்கின்றான், குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஸஅந்தும் அன்னக்கும் அவுலியா உல்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று நீங்கள் நினைத்தால், மின் தூனின்நாஸ், ஏனைய மக்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவுலியா உல்லா என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், ஃபத்தமன்னவுல் மௌத்த இன் குந்தும் சாதிட்டீன், நீங்கள் அவ்வாறு சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை நீங்கள் விரும்புபவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். அதாவது என்ன பொருள் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதில், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை நீர்த்து கொள்வதில் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக, அந்த பாதையில் எது வந்தாலும் உயிரை நீக்கத்தான் வேண்டும் என்று வந்தாலும் அவற்றை மிகவும் விருப்பத்தோடு நீத்துக் கொள்பவர்களாக நீங்கள் மாறுகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா இங்கே யூதர்களை பார்த்து கேட்கின்றார். ஆனால் யூதர்கள் உண்மையில் அப்படியானவர்களாக அவருடைய வரலாற்றில் இன்றும் அன்றும் எப்போதுமே இருந்தது கிடையாது. தங்களுடைய கொள்கைக்காக சிந்தனைக்காக என அனைத்தையும் தியாகம் செய்து போராடுபவர்களாக யூதர்கள் இருக்கவில்லை. வெறுமனே இனத்துக்காக இன நலன்களுக்காக மட்டும் வாழ்பவர்களாகத்தான் அவர்கள் காணப்பட்டார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களை அவர்களிடமிருந்து இந்த தூதை முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லது அரபு சமூகத்துக்கு மாற்றிவிட்டான் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தும் கூட நாங்கள் திருப்பி யோசிக்க வேண்டிய கருத்து. அல்லாஹ் யூதர்களை பார்த்து உண்மையில் அந்த காலப்பிரிவில் வன்னி ஃபத்தல் துக்கும் அரல் ஆலமீன், உலகத்தார் ஏனைய எல்லோரையும் விட உங்களை நான் தெரிவு செய்தேன், உயர்ந்தவர்களாக மாட்டினேன் என்று யூதர்களை பார்த்து உண்மையில் அல்லாஹ் சொன்னான். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா யூதர்களை பார்த்து சொன்னான். ஆனால் அந்த அப்படி வன்னி ஃபத்தல் துக்கும் அரல் ஆலமீன், ஏனைய சமூகத்தார் ஏனையவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொன்னது ஒரு இனத்துக்கு சொன்ன கருத்துகள், அது ஒரு கொள்கைக்கும் சிந்தனைக்கும் சொன்ன கருத்து. அந்த சிந்தனையோடும் கொள்கையோடும் வாழ்ந்தால்தான் அவர்கள் உண்மையில் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். முற்றிலும் அதே போன்றுதான் எங்களை பார்த்து அல்லாஹு தஆலா குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத்லின் நாஸ், நீங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினர் என்று அல்லாஹ் சொன்னால் வெறுமனே எங்களுடைய பேருக்காக சொன்னதுகள், என்னுடைய பேர் சர்டிஃபிகேட்டுக்காக வேண்டி
என்னுடைய பாப்பா உம்மும் முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி சொன்னதன் அந்த கொள்கையையும் சிந்தனையையும் விளங்கி சுமப்பவர்களாக அதற்காக கொஞ்சமேனும் தியாகம் செய்பவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்ற கருத்து பின்னணியில் தான் அல்லாஹு தஆலா நீங்கள் உயர்ந்த சமூகத்தினர் என்று எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். சும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை இந்த நிலையில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார், யா ஐயுஹல்லதீனா ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா வதருல் பை. விசுவாசிகளே, நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், உங்களுடைய ஏனைய வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். இந்த வசனத்தை இந்த சூராவில் அல்லாஹ் தஆலா ஏன் அமைத்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கும்போது, யூதர்களை பற்றி சொல்லி வந்து ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு தூதை அரபிகளுக்கு மத்தியில் கொடுத்ததனை பற்றி சொல்லி, பின்னர் யூத சமூகத்திலிருந்து இந்த தூது ஏன் கைமாற்றப்பட்டது என்று சொல்லிவிட்டு, இறுதி பகுதியில் ஜும்மா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் நியாயம் என்னது என்று நாங்கள் பார்க்கும்போது, உண்மையில் இஸ்லாத்துடைய கருத்தின்படி வணக்க வழிபாடுகளும் சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் வித்தியாசமானதாக வேறுபடுத்தி இஸ்லாம் நோக்குவதில்லை. வணக்க வழிபாட்டையே ஒரு சமூக நடவடிக்கையாகத்தான் இஸ்லாம் பார்க்கும். எனவேதான் வணக்க வழிபாடுகள் பலதை தனிப்பட்ட மனிதனுடைய நடவடிக்கையாக மாற்றாமல் ஒரு ஜமாத்துடைய நடவடிக்கையாக, ஒரு சமூகத்துடைய நடவடிக்கையாக அல்லாஹு தஆலா மாற்றியிருக்கிறார். ஒரு சின்ன பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் 5 நேரம் ஜமாத்தாக தொழுவார். அதனை விட பெரிய ஒரு பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஜும்மாவுக்காக ஒன்று சேருவார். அதனையும் விட பெரிய பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் பெருநாள் தொழுகையின் போதும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர் பெரிய ஒரு கூட்டமாக ஒன்று சேருவார். சர்வதேச முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்காக ஒன்று சேருவார். இப்படி முஸ்லீம் சமூகமாக நின்று அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. தனி மனிதர்களாக நின்று ஒரு சமூக நடவடிக்கையாக அமையாமல் தனி மனிதர்களாக நின்று வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது அல்ல, அது ஒரு சமூக நடவடிக்கையாக அமைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய முதலாவது தோற்றப்பாடு தான் அல்லாஹ்வை துதிக்கின்ற அந்த நடவடிக்கை ஒரு சமூக நடவடிக்கையாக மாறுகிறது என்பதற்கான முதலாவது தோற்றப்பாடு தான் ஜும்மா தொழுகை. அந்த வகையில் தான் அல்லாஹு தஆலா இந்த தூது ஒரு சமூகத்துடைய கையிலே கொடுக்கப்படுகிறது என்ற கருத்தை காட்டுவதற்காக இந்த ஜும்மா தொழுகையை இந்த சூறாவிலே சேர்த்திருக்கிறார். இந்த தூது ஒரு சமூகத்துடைய கையிலே கொடுக்கப்படுகிறது, ஒரு தனி மனிதனுடைய கையில் அல்ல, ஒரு சமூகத்துடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த சமூகம் அல்லாஹ்வை துதி செய்வதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்று திரள்கிறது என்ற இந்த கருத்தை காட்டுகின்ற வகையில் தான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே ஜும்மா தொழுகையை பற்றி இங்கே சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் ஏனைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காவது அல்லாஹ்வை மட்டும் ஞாபகப்படுத்துவதற்காக வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கடைசி வசனத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை, இப்படி ஜும்மா தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு ஜும்மா தொழுகையின் போது நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்கின்றார். வியாபாரத்தை அல்லது விளையாட்டுகளை அவர்கள் கண்டுவிட்டால் உங்களை குத்துபா ஓதுவதற்கு ஓதுகின்ற அந்த நிலையிலேயே நிப்பாட்டிவிட்டு அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது வெளியே ஒரு வியாபார கூட்டம் மதீனாவில் நுழைந்தது. அந்த சத்தம் கேட்டு குத்துபாவை கேட்டு கொண்டிருந்த பலர் வெளியே சென்று விட்டார்கள், 12 பேர் மட்டும் எஞ்சியிருந்தார்கள் என்று முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் சொல்கிறார். அந்த கருத்தை தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். ஆரம்ப கால முஸ்லீம்கள் போதுமான அளவுக்கு பயிற்சி பெறாதவர்கள்,
ஜும்மாவுடைய தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை மிக பூரணமாக விளங்காதன் காரணமாக இந்த நிலைக்கு மாறினார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி காட்டி இது ஒரு பிழையான நடவடிக்கை நீங்கள் இதன் பிறகு இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதனை அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவுடைய இந்த சம்பவத்தினூடாக எங்களை சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த வகையில் தான் இந்த சூராவில் அல்லாஹு தஆலா இந்த தூதுடைய தூதை சுமத்தலை பற்றியும் சுமத்தல் என்றால் என்ன பொருள் என்பது பற்றியும் இந்த தூதை ஏற்கனவே சுமந்த ஒரு சமூகத்தின் கையிலிருந்து அந்த தூது ஏன் பறிக்கப்பட்டது என்பது பற்றியும் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த தூதை சுமப்பதனை அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தின் கையில் கொடுக்கிறான் என்ற அர்த்தத்தை காட்டுகின்ற வகையில் ஜும்மா தொழுகையை பற்றி சொல்லி அல்லாஹு தஆலா முடிக்கின்றார் கடைசியாக நாங்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸோடு இந்த வகுப்பை நாங்கள் முடிப்போம் இப்னு அப்பாஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் இன்ன ரசூலுல்லாஹ் கான யக்ரா ஃபி ஸலாத்தில் ஜும்ஆ பிசூரத்தில் ஜும்ஆ வல் முனாஃபிகீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவின் போது ஜும்மா தொழுகையின் போது சூரத்துல் ஜும்மாவையும் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற சூறாவையும் ஓதி வருவார்கள் அதிகமாக இந்த இரண்டு சூறாக்களையும் தான் ஜும்மா தொழுகையின் போது ஓதி வருவார் சூரத்துல் ஜும்மா சூரத்துல் முனாஃபிகூன் இந்த இரண்டு சூறாக்களையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதி வருவார்கள் என்று அபூ ஹுரைராவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் அறிவிக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்னது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவின் போது சூரத்துல் ஜும்மாவை ஓதினால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மௌமூம்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சஹாபாக்களுக்கு அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற முஸ்லீம் விளங்கும் நாங்கள் இந்த தூதை சுமக்க வந்தவள் இந்த தூது யூத சமூகத்திலிருந்து கைமாறியதற்கு யூதம் காணப்பட்ட இந்த பிழையான பண்புகள் தான் காரணமாக அமைந்தது இந்த ஜும்மாவிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த தூதை சுமக்குகின்ற இந்த பின்னணியில் தான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது ஓதுகின்ற சூரத்து ஜும்மாவின் ஊடாகவே கொடுத்து விடுவார் அங்கே ஏற்கனவே பார்த்த அந்த கருத்தை சூரத்து ஜும்மாவூடாக கொடுத்து விடுவார் இரண்டாவது சூரத்துல் முனாஃபிகூன் சூரத்துல் ஜும்மாவுக்கு அடுத்திருக்கிற சூரா அடுத்த சூரா சூரத்துல் முனாஃபிகூன் அந்த சூராவில் முனாஃபிக்குகள் எத்தகையவர்கள் எப்படி அவர்கள் இஸ்லாத்துக்காக செலவழிக்காது இருப்பார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படி குழி பறிப்பார்கள் அவர் முஸ்லீம்கள் உள்ளே இருந்து கொண்டு எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்வார்கள் இந்த தூது தோல்வி அடைவதற்கு வீழ்ச்சி அடைவதற்கு அவர்கள் எப்படி காரணமாக இருப்பார்கள் என்ற கருத்தை சூரத் முனாஃபிகூன்னு சொல்லும் எனவே இந்த ரெண்டு சூறாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் ஓதுகின்ற போது முஸ்லீம்கள் அந்த மனப்பதிவோடு குத்துபாவை கேட்டுவிட்டு பிறகு தொழுகை கிழந்து நின்று சூரத்துல் ஜும்மாவை கேட்டுவிட்டு சூரத்துல் முனாஃபிகூனையும் கேட்டுவிட்டு வெளியே இருக்கின்ற போது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை சுமக்க வந்தவர்கள் நாங்கள் அந்த சுமக்குகின்ற பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் யூதர்களுடைய பண்பு கொண்டவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது எங்களுக்கு மத்தியில் இருக்கிற முனாஃபிக்களை பற்றி நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற இந்த உணர்வோடு தான் ஜும்மா தொழுகையை விட்டு வெளியேறி செல்வார்கள் இந்த ஒழுங்கைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி வந்தார் எனவே அந்த ஜும்மா தொழுகையில் ஓதுகின்ற இரண்டு சூறாக்களும் சேர்ந்து அந்த முஸ்லீம் சமூகத்தை பயிற்றுவிப்பதாக